இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், அணக்கம் கட்டாம உட்கார்ந்துருக்கா பாரு, காதுல உளுமா விடாதான்னு தெரியல. ஏய் பூமாரி, எவ்வளவு நேரம் கூப்பிடுற, காதுல விழலையோ? ஐயோ, இன்ன வரைக்கும் அவன் காதுல நான் கத்துறது உழல பாருங்களேன், காது கேட்காம போயிட்ட ஒருவேளை. பூமாரி, எவ்வளவு நேரமா பூமாரி பூமாரின்னு கத்திட்டு இருக்கே, உன் காதுல கொஞ்சமாவது விழுதா? நான் அப்பா வாங்கிட்டு வந்த வெடிய பாத்துட்டு இருந்தனா, நீங்க கூப்பிட்டது கேட்கவே இல்லம்மா. ஆமா ஆமா, உனக்கு அப்படி காது கேட்காமலே போயிருமே, இப்ப இதுக்கு டப்பாவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா? எம்மா, குட்டி குட்டி வெடி மட்டும்தான் இன்னைக்கு போடட்டுமாமா? தலைக்கு நல்ல எண்ணெய் தேச்சி நல்ல தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வந்து வெடிய போடு. எம்மா, என்ன இன்னைக்கே தீபாவளி, தலைக்கெல்லாம் குளிக்க சொல்றீங்க? அப்புறம் என்ன இன்னைக்கே தீபாவளி, வெடி போய் போட போற? தீபாவளி இன்னைக்கு வெடி போட்டா போதும். அம்மா சொன்னா கேளே, தலையெல்லாம் எண்ணெய் இல்லாம காஞ்சி போய் காடு மாதிரி இருக்கு, கொஞ்சமா தலையில எண்ணெய் வைக்கிறியா? சரி சரி, போய் குளிச்சிட்டு வந்து வெடி போடுறேன், சரியா? அதான் சொல்றேன், முதல்ல போய் குளிச்சிட்டு வா போ. நான் நடந்த அல்லது ரெடி, என் பேச்சு சர வெடி, என்ன சுத்துக்காத குடி நீ. நான் தான் ஜொலிக்கும் நட்சத்திரம். இல்ல, உனக்கு மட்டும் அப்ப பெரிய வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க, எனக்கு மட்டும் உன் பாக்ஸ்ல இருக்கிற வெடியே நீ முதல்ல போட்டு முடிக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் தான் போடணும். இதுல பெரிய பாக்ஸ், குட்டி பாக்ஸ்னு வேற. நல்ல பாத்துக்கிட்டே, உனக்குலாம் நான் வெடியே தர மாட்டேன்ப்பா. எப்படி இருந்தாலும் லட்சுமி வெடி சர வெடி எல்லாம் என் கைக்கு தான் வரப்போகுது. என்ன என்ன, ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? எம்மா, நான் குளிச்சிட்டேம்மா, அண்ணன் தான் குளிக்கவே இல்ல. தம்பி போய் குளிச்சிட்டு வாப்போ, இவ்வளவு நேரம் பூமாரிட்ட கிடந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கேன், இம்மா எடுத்து உன்கிட்ட கத்தணுமா? குளிச்சிட்டு வந்துதான் வெடி டப்பாவை தொடணும். எம்மா கையெல்லாம் வெடி மருந்தாயிருமா, நான் வெடி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கேன். என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. பூமாரி வா சாப்பிட வா. எம்மா நான் வெடி வைக்க போனும். சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்க வேணா போம்மா. இவன மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டானே, ஏ நீ சாப்பிட வா. நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டனே. சரி நான் வெடி வைக்க போறேன், நீ சாப்பிட்டு முள்ள வா. சரி, நமக்கு சோறு தான் முக்கியம்ப்பா, சாப்பிட்டு வந்து வெடி வைப்போம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, இனிமே போய் வெடிய போட்டு கொளுத்துவோம். ஆமா, இந்த இடத்துல ஒரு வெடி குறைஞ்ச மாதிரி இருக்கு, அண்ணா அட்டையை போட்டு போயிருப்பானோ? அந்த வெடி டப்பாவை முடிச்சு செக் பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும். ஏன் தெரிஞ்சு ஏன் தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறான். பூமாரி பூமாரி, இப்ப என்னமா? ட்ரெஸ் புதுசா இருக்கு பாரு, பழைய சட்டை ஏதாவது இருந்தா போட்டு போ, வெடி போட்டு சட்டை இல்லைன்னா ஓட்ட போட்டு வந்துடாத. எம்மா, என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு சட்டை தான், மறுபடி மறுபடி ஏதாவது சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. போங்க, நான் வெடி போட போறேன். சொன்னா கேளு, சட்டையெல்லாம் ஓட்டையாயிரும், வேணா சட்டையை கழட்டி போட்டு சட்டி போட்டு போ. அப்போ என்னால வெடி பட்டா பரவாயில்லையா? அப்பதான் பயந்து மெதுவா வெடி வைப்ப, சட்டை போட்டிருந்தா சட்டை ஓட்டையானாலும் பரவாயில்லன்னு இருப்பல்ல நீ. சட்டை கிழிஞ்சி இருந்தா தச்சி முடிச்சு விடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம். நான் தான் வெடிக்க போறேன். எம்மா பாருங்க இவன் எப்படி பேசுறானே, வெடியில